எல்லாருக்கும் வணக்கம்ங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஸோ இன்வாய்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நம்பர் வந்து எப்போயுமே உங்கள் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுற டைமில் தான் ஒரு நம்பர் மாதிரியோ இல்லை ஆல்ஃபபெட்டிக்லையோ உங்களுக்கு மென்ஷன் ஆகுங்க. ஸோ அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் இல்லை என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே இப்போது கிரியேட் சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு நான் போகிறேங்க இப்போது. ஸோ இதுதாங்க நம்மளுடைய சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர். இப்போ வந்து நான் எனக்கு சேஞ்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா இன்வாய்ஸ் செட்டிங்ஸ் போயிட்டு இதை வந்து நான் இப்போ எனேபிள் பண்ணிடுவேங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இங்கே இன்வாய்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு கேட்குதுங்க. நான் இப்போ வந்து சும்மா ஏபிசி அப்படின்னு சொல்லிவிட்டு மேபி 54321 அப்படின்னு ஆட் பண்ண போகிறேங்க. இப்போ நான் இங்கே சேவ் பண்ண போகிறேன். சேவ் பண்ணிட்டனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் வந்து ஏபிசி 54321 அப்படின்னு ஆட் ஆயிடுச்சு. சேல்ஸ் இன்வாய்ஸ் டேட் வந்து இன்னைக்குள்ள தேதி அப்படின்னு ஆட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்படி தாங்க நம்ம இன்வாய்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நம்பர் நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுற டைம் அப்போ நம்ம சேஞ்ச் பண்ண முடியுங்க. நன்றிங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.